47 வயதில் பவதாரணியின் இறப்பு என்பது இசையுலகில் ஒரு பேர் இழப்பாக பார்க்கப்படுகிறது. கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்திருக்கக்கூடிய பவதாரணியின் உடல் விமானம் வழியாக கொண்டு வரப்பட்டு இப்போ டீனர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 8 மணி வரை அங்கே உடல் வைக்கப்பட்டு அதன் பிறகு அங்கே தேனிக்கு சொந்த ஊரான தேனி அருகே உள்ள பண்ணைபுரத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து திரைப்பிரபலங்களும் முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்களும் அவர் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு 8 மணி வரை மட்டுமே உடல் அங்கே இருக்கும் என்பதால் முக்கிய பிரபலங்கள் விரைவாக வர தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து உடல் எடுக்கப்பட்டு தரைவழி மார்க்கமாக தேனி கொண்டு செல்லப்படுவதாகவும் அங்கிருந்து இளையராஜா அவர்களின் சொந்த கிராமமான பண்ணைபுரத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திரையுலகில் இந்த நேரத்தில் பவதாரணி நினைவலைகளை நம்முடன் இன்னும் பகிர்ந்து கொள்ள நமது சிறப்பு செய்தியாக சிகாமணி இருக்கிறார். சிகாமணி, பவதாரணியை பொறுத்த வரைக்கும் பாடிய பாடல்கள் கொஞ்சம்னா கூட மக்கள் நெஞ்சம் நிறைந்த ஒரு பாடகியாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவர் பாடிய பாடல்களிலே மக்கள் நெஞ்சம் தொட்ட பாடல்கள் சில குறித்து விரிவான நினைவலைகளை சொல்லுங்க. பவதாரணியின் குரலானது வழக்கமான பின்னணி பாடகிகளின் குரலிலிருந்து சற்று வேறுபட்டிருந்ததன் காரணமாக அவர் முதல் பாடலிலேயே ரசிகர்களின் நெஞ்சங்களில் குடியமர்ந்துவிட்டார் என்றே சொல்லலாம். அவர் சிறு வயதிலிருந்தே தனது இசை குடும்பத்தில் வந்ததன் காரணமாக அவரது அப்பா இசைஞானி இளையராஜாவின் இசை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக தமிழர்களின் வாழ்வில் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை பின்பற்றி தானும் ஒரு இசையமைப்பாளராக பின்னணி பாடகியாக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் காரணமாக சிறு வயதிலேயே அவர் இந்த பாடல் பாடும் கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார். முறையாக கற்றுக்கொண்டு 1984 மைடிய குட்டி சாத்தான் என்ற பாடலில் சித்தித்தே தாளம் என்ற ஒரு சிறு பாடலை பாடியிருப்பார். அதனைத் தொடர்ந்து அஞ்சலி படத்திலும் கூட சில பாடல்களில் அவர் பாடியிருக்கிறார். ஆனால் திரைத்துறையில் அங்கீகாரபூர்வமாக அவர் ஒரு முழுநீள பாடலை பாடியது என்றால் 1995 வெளியான ராசையா திரைப்படத்தில் இடம்பெற்ற மஸ்தானா மஸ்தானா பாடல்தான். நடன புயல் பிரபுதேவாவினுடைய நடிப்பில் வெளியான இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமான ஒன்றாக அறியப்படுகிறது. இசைஞானி இளையராஜாவும் சொல்லல் இசையை இந்த பாடலில் வந்து அமைத்திருப்பார். ஆனால் பவதாரணி மற்ற பின்னணி பாடல்களைப் போல தான் நிறைய பாடல்களை பாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் குறிக்கோளாக வைத்திருக்காவிட்டாலும் கூட கொஞ்சம் பாடல்களை பாடினாலும் மக்கள் நெஞ்சில் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்களை பாட வேண்டும் என்ற அடிப்படையில் பல வெற்றிகரமான ஹிட் பாடல்களை பவதாரணி பாடியிருக்கிறார். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மயில் போல பொண்ணு ஒன்று, பவதாரணி என்றாலே மயில் போன பொண்ணு என்ற பாடல் தான் அனைவரது மனதிலும் வரும் வளவிற்கு அந்த பாடலை மிக சிறப்பாக பாடியிருப்பார். 2001 இளையராஜா இசையானி இளையராஜாவின் இசையில் பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் அவருக்கு தேசிய விருதையும் பெற்றுக் கொடுத்தது என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதே போல அழகி படத்தில் இடம்பெற்ற ஒளியிலே தெரிவது தேவாலயா இந்த பாடல் 90s கிட்டார்கள் இருக்கட்டும் தற்போது 2K என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 2000 பிறகு பிறந்தவர்களும் கூட அந்த பாடலை கண்டு ரசிக்காதவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல சமீபத்தில் இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்களின் உயிரிழப்பானது தமிழக மக்களுக்கு ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் கடைசியாக பார்த்தோம்னா கேப்டன் விஜயகாந்தினுடைய இழப்பு தமிழகத்திற்கு மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அத்தகைய அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஜயகாந்தினுடைய படங்களிலும் கூட பவதாரணி சில பாடல்களை பாடியிருக்கிறார். அது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ரமணா திரைப்படத்தில் வானம் அதிரவே வானம் வெடிக்கலாம் ரோசி ரோசி இந்த பாடல் பல பேருக்கும் மிகவும் பிடித்த பாடல் என்று சொல்லலாம். ஏன்னால் அந்த ரமணா திரைப்படத்தில் இந்த பாடல் மிக முக்கிய காலகட்டத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க போகும் என்ற சூழலில் அதற்கு முன்பாகவே தன்னுடைய மெல்லிய குரலால் இந்த பாடலை மிக அழகாக பாடியிருப்பார் பவதாரணி. அதே போல விஜயகாந்தினுடைய அலெக்சாண்டர் திரைப்படத்திலும் கூட அவர் சினிமா துறையில் அறிமுகமாகி 1-2 விஜயகாந்தினுடைய அலெக்சாண்டர் திரைப்படத்தில் 2 பாடல்களை பாடியிருப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நதியோரம் வீசும் தென்றல் மனதோடு பேசுமா என்ற ஒரு அழகிய மெலடி பாடலையும் அவர் பாடியிருப்பார். அதே போல விஜயகாந்தினுடைய பாந்திநாதன் திரைப்படத்திலும் கூட அடி 2 உள்ள மான் சுட்டி என்ற ஒரு
பாடலையும் கூட பிரபாகரன் பாடியிருக்கிறார். அதே போல இன்றைய தலைமுறை நடிகர்கள் பலருடைய வெற்றி படங்களில் பல குறிப்பிடத்தகுந்த பாடல்களை பாடியிருக்கிறார் பவதாரணி. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் நடிகர் விஜயனுடைய பிரெஞ்ச் திரைப்படத்தில் இடம்பெற்ற சென்றவர்களும் வழியை நானா என்ற ஒரு பாடல் இருக்கும். அதே போல புதிய திரைப்படத்தில் என் ஜன்னல் வந்த காற்றை கேட்டேன் அப்படிங்கிற பாடலாக இருக்கட்டும், நேருக்கு நேர் திரைப்படத்துல துடிக்கின்ற காதல், இது போன்ற அதே போல மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் விஜயனுடைய நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலும் இவர் ஒரு இரண்டு பாடல்களை பாடியிருப்பார். இது சங்கீத திருநாளோ என்ற பாடல் மிக சிறந்த முறையில் பாடியிருப்பார் பவதாரணி. இந்த பாடல் இன்னமும் பல பேருடைய பிளேலிஸ்டில் முன்னிடத்தில் இருக்கின்றது என்று சொல்லலாம். அதே போல அஜித்தை பொறுத்தவரைக்கும் உல்லாசம் பட திரைப்படத்தில் அஜித் மற்றும் விக்ரம் இருவரும் சேர்ந்து நடித்திருப்பார்கள். அந்த படத்தில் கூட முத்தே முத்தம்மா முத்தமுன்னு தரலாமா என்ற பாடல், அதே போல யாரோ யார் யாரோ யாரோடு யாரோ என்ற பாடல், மங்காத்த திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணாடி நீ கஞ்சாடி நான் என்ற பாடல் என அஜித் குமாரனுடைய திரைப்படங்களிலும் குறிப்பிடத்தகுந்த பல பாடல்களை பாடியிருக்கிறார். இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒரு பின்னணி பாடகியாக அறிமுகமாகி இருந்தாலும் கூட இளையராஜாவின் இசையை தாண்டி அவரது சகோதரர்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மட்டுமின்றி சிற்பி தேவா, ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் ஹாரிஸ் ஜெயராஜ் என பல்வேறு முன்னணி இசையமைப்பாளர்களின் படங்களிலும் அவர்கள் குறிப்பிடத்தகுந்த பாடல்களை பாடியிருக்கிறார் பவதாரணி. அதே போல சமீபத்தில் வெளியான மாமனிதன் திரைப்படத்தில் ஒரு குறிப்பிடத்தகுந்த பாடலை பாடியிருப்பார். பண்ணப்புறத்து என் சின்ன குயிலு, குக்கு குக்கு கேளு, நந்தவனத்து செவ்வந்தி மலரை பூக்கும் பாரு என்ற பாடல் அமைந்திருக்கும். இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்றால் அவருடைய சொந்த கிராமமான பண்ணைப்புறத்தை பற்றிய பாடல் தான், அவருடைய திரை வாழ்க்கையில் அவர் பாடிய கடைசி பாடலாக அமைந்திருக்கிறது. தனது வாழ்நாளில் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக 28 ஆண்டுகளாக இந்த இசைத்துறையில் கால் தடம் பதித்து மிக குறிப்பிடத்தகுந்த பாடல்களை ரசிகர்களுக்காக வழங்கியிருக்கக்கூடிய பவதாரணியின் இறுதி மூச்சில் நின்றிருக்கக்கூடிய சூழலில் இனி அவரது அந்த மெல்லிய இசைக்குரல் நமக்கு கேட்காவிட்டாலும் கூட அந்த குரல் அவரது சொந்த கிராமமான பண்ணைப்புறத்திலேயே விதைக்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இவருடைய இந்த இசை பயணத்தை நாம் திரும்பி பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்னதை கூட இசைஞான இளையராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட பல முன்னணி இசையமைப்பாளர்களின் படங்களில் பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தாமிரபரணி திரைப்படத்தில் இடம்பெற்ற தாலியே தேவையில்லை நீதான் என் கொஞ்சாடி என்ற பாடல் இன்றும் காதலர்கள் மத்தியில் கணவன் மனைவிகள் மத்தியிலும் மிகவும் பிரபலமான ஒரு பாடலாக இருக்கின்றது. அந்த பாடலை பாடியவர் பவதாரணி தான். அதே போல நடிகர் தனுஷின் அநேகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆத்தாடி ஆத்தாடி தொம்பருக்கு பூப்பாடி பாடலாக இருக்கட்டும், நடிகர் சிலம்பரசனின் மாநாடு திரைப்படத்தில் இடம்பெற்ற யுவன் சங்கர் ராஜா இசையில் நகர செயலா நகர செயலா பாடலாக இருக்கட்டும், இது போன்ற பல முன்னணி நடிகர்களுடைய படங்களில் பல வெற்றி பாடல்களை பவதாரணி பாடியிருக்கிறார். பவதாரணி அவருடைய மென்மையான குரலால் மெல்லிசை பாடல்களை பாடி மகிழ்வித்தவர்தான் பவதாரணி. ஏராளமான பாடல்களை, அதாவது பாடல்கள் பாடியது கொஞ்சம் என்றாலும் அவை அனைத்தும் மக்கள் நெஞ்சில் தங்கும் என்பதுதான் நாம் பவதாரணியை பற்றி குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்று கூறலாம். அவரது திரை வாழ்க்கையில் இசையில் இசை பயணத்தில் பின்னணி பாடியாக மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளராகவும் வர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தொடர்ந்து பாடுபட்டவர். தமிழ் சினிமாவை பொறுத்தமட்டில் காலம் காலமாக ஆண் இசையமைப்பாளர்கள் மட்டுமே போலியிருந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணாக தானும் இசையமைப்பாளராக வர முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் பவதாரணி. அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழில் ஒரு சில படங்களுக்கு அவர் முழுவதுமாக இசையமைத்திருக்கிறார். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அமிர்தம், இலக்கணம், வெள்ளத்தி, மாய நதி என கிட்டத்தட்ட 8 to 10 படங்களுக்கு பின்னணி இசை அமைத்திருக்கிறார் பவதாரணி. இவரது இசை பயணம் மிக நீண்ட நெடிய வரலாறாக இருக்கக்கூடிய சூழலில் வெறும் 47 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்திருப்பது இசையுலகும் சரி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் சரி ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அவரது இளையராஜாவின் வீட்டில், அதாவது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு பவதாரணியின் உடலானது எடுத்து வரப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு நடிகர் விஜயின் தாயார் அவரும் பின்னணி பாடகிதான், சோபா அவர்களும் கூட சோபா சந்திரசேகர் அவர்கள் கூட வந்திருக்கிறார்கள். இது போன்ற திரை பிரபலங்கள் ஏராளமானோர்
பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலியானது செலுத்தி வருகிறார்கள். 1984 மயிலே குட்டிச்சாத்தான் திரைப்படம் மூலமாக தனது பின்னணி பாடகியாக அறிமுகமானவர். 2022 வரைக்கும் தொடர்ந்து பல பாடல்களை ரசிகர்களுக்காக பாடியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இவர் தற்போது பார்த்தோம்னால் இளையராஜாவினுடைய திரையுலகில் மிக நெருங்கிய வட்டாரங்களாக இருக்கக்கூடிய பாகராஜாவினுடைய குடும்பத்தினராக இருக்கட்டும், அதே போல பஞ்சு அருணாச்சலம் அவருடைய குடும்பத்தினரும் கூட இளையராஜாவின் ஸ்ரீநகர் இல்லத்தில் தற்பொழுது கூடியிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏராளமான திரைப்பிரபலங்கள் எக்ஸ்தலங்கள் வாயிலாகவும் தங்களுடைய சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் இந்த பாட்டு பறவை அவதாரணிக்கு தங்களுடைய அஞ்சலியை வந்து இரங்கலை வந்து தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் மற்றும் அவதாரணியின் குரலை இதுவரை தங்களுடைய தொலைக்காட்சிகளிலும் மொபைல் போன்களும் கேட்டுக் கொண்டிருந்தவர் அவருக்கு கடைசியாக இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய வீட்டில் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்த தயாராக இருக்கிறார்கள். இந்நேரத்தில் இளையராஜாவினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இளையராஜா, பாரதி ராஜா இந்த இரண்டு ராஜாக்கள் தான் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்த ராஜாக்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இருவரும் மிக மிக நெருங்கிய நட்புடன் இருந்தவர்கள். ஸோ இளையராஜாவின் மகள், ஒரே மகள், அதாவது இளையராஜாவுக்கு மட்டும் மூன்று பிள்ளைகள் என்பது நம்ம அனைவரும் அறிந்தது, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா மற்றும் ஒரே மகள் அவதாரணி. இந்த ஒரே மகளை புதல்வியை இழந்திருக்கிறார் இசைஞானி இளையராஜா. ஸோ அவரோடு தோள் கொடுத்து கூட இருக்கிறார் பாரதி ராஜா. ஸோ அவருடைய இரங்கல் பதிவில் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார், என் நண்பனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வேன், மகள் பவதாரணியின் மறைவு எங்கள் குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று மனம் உருக பதிவிட்டிருக்கிறார். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் பவதாரணியின் இழப்பு இளையராஜாவின் குடும்பத்திற்கு பேரிழப்பு என குறிப்பிடவில்லை, எங்கள் குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என குறிப்பிட்டிருக்கிறார். இளையராஜாவின் மகள் இவருடைய மகள் என்பதுதான் பாரதி ராஜா உணர்கிறார். அதுதான் இவருடைய இந்த இரங்கல் பதிவானது சுட்டிக்காட்டுகின்றது. இந்த இருவருடன் சேர்ந்து பல வெற்றி பாடல்களை கொடுத்தவர் கவிப்பேரரசு வைரமுத்து. அவர் சமீப காலமாக இளையராஜா அவர்களுடன் ஒரு நல்ல நட்பு இல்லாவிட்டாலும் கூட தேசிய விருது பெற்ற பாடகி பவதாரணையின் மறைவு அதிர்ச்சியையும் கவலையையும் தருவதாக செய்யப்படும் உள்ளங்களுக்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கல் என்று பவதாரணி பின்னணி பாடகி பவதாரணியின் மறைவுக்கு தனது இரங்கல் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போல இசையமைப்பாளர் இசைப்பொயல் ஏஆர் ரகுமானும் எக்ஸ்தலத்தில் பவதாரணியின் மறைவுக்கு தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். மயிலர்காய் தமிழர் மனதையெல்லாம் வருந்திய பவதாரணியின் மதுரமான குரல் இன்றும் ஆகாயத்தில் மலர்கிறது, காற்றெல்லாம் சீரா அதிர்வெழுத்தி தகன வெளியெங்கும் கதிரொலியாய் விரிகிறது. இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் சாரோ என தனது உள்ளபூர்வமான இயங்கலையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் இளைய ரகுமான். அது மட்டுமின்றி இசையமைப்பாளர் அனிருத், இசையமைப்பாளர்கள் விஜய் ஆண்டனி, நடிகர்கள் விஷால், இன்னும் பல திரை நட்சத்திரங்கள் பலரும் தங்களது சமூக வலைதளங்கள் வாயிலாக மறைந்த பின்னணி பாடகி இசையமைப்பாளர் பவதாரணியின் ஆத்மா சாந்தி அடைய காத்திருப்பதாக தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திரைப்பிரபலங்கள் அனைவரும் நேரில் இசைஞானியின் மகளுக்கு கடைசி அஞ்சலியை செலுத்துவதற்காக அவரது இல்லத்திற்கு வர காத்திருக்கிறார்கள். தற்போது இளையராஜாவின் வீட்டில் இயக்குநர் இமயம் பாரதி ராஜா, அவரது மகன் மனோஜ் பாரதி ராஜா உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரும், இசைஞான் இளையராஜாவின் சகோதரர் கங்கை அவரன் மற்றும் அவரது மகன்கள் பிரேம்ஜி, வெங்கட் பிரபு மற்றும் பவதாரணியினுடைய சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா என மற்றும் பின்னணி பாடகர் மனோ உள்ளிட்ட ஏராளமான திரை நட்சத்திரங்கள் தற்பொழுது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய இளையராஜாவின் இல்லத்தில் பவதாரணிக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். அதே போல நடிகர் விஜயின் படங்களில் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டதை போல நடிகர் விஜய்க்கு குறிப்பிடத்தகுந்த சில பாடல்களை பாடியிருக்கிறார் பவதாரணி. ஸோ அதன் காரணமாக, அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவோடு இருக்கக்கூடிய அவரது குடும்பத்தின் நட்பின் காரணமாக பவதாரணிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் விஜயின் தாயார் சோபனா சந்திரசேகர் தற்பொழுது ஸ்ரீநகர் இல்லத்தில் வந்ததையும் நாம் பார்த்தோம். தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தன்னுடைய இசையால் தமிழக மக்களை மகிழ்வித்து வரும் இசைஞானிக்கு இந்த இழப்பு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதுவும் வெறும் 47 வயதில் அவருடைய ஒரே மகளான பவதாரணி அவரை தவிக்க விட்டு சென்றிருக்கிறார். ஸோ இந்த சூழலில் இசைஞான் இளையராஜா தற்பொழுது சென்னையிலிருந்து நாளை பவதாரணியின் உடல் நல்லிணக்கம் செய்யப்பட இருக்கின்ற அவரது சொந்த ஊரான
பண்ணை புரட்சத்தை கிளம்பி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இன்று இரவு 8:30 அளவில் வரை ஸ்ரீநகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் திரை பிரபலங்களும் சரி பொதுமக்களும் சரி காடும் பறவை சபாதாரணியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து தரைவழி மார்க்கமாக தேனியில் உள்ள பண்ணைபுரம், அதாவது இளையராஜாவின் பிறந்த ஊரான பண்ணைபுரத்தை கொண்டு செல்லப்பட்டு நாளை வந்து அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இளையராஜாவின் ஒரே மகளான சபாதாரணியின் இழப்பு அவரது குடும்பத்திற்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இசை மற்றும் சினிமா பிரியர்களுக்கும் ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தமிழ் திரையுலகில் இசை பயணத்தில் மிக குறிப்பிடத்தகுந்த பங்கேற்பு வழங்கக்கூடிய பவசாரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று பார்த்தோம்னா, அவருக்கு 2005 சபரிராஜன் என்பவரை அவர் மணந்திருக்கிறார். தற்பொழுது அவரும் தனது துணையை இழந்து மிக துயரில் இருக்கிறதை நம்மால் உணர முடிகின்றது. இந்த பவசாரணி பெரும் 47 அவர் உயிர்ந்ததற்கான முக்கிய காரணமாக கூறப்படுவது என்னவென்றால், கல்லீரல் புற்றுநோயினால் அவர் உயர்ந்திருக்கிறார். கடந்த 6 சித்தப்பை கல் நோய்க்காக அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 1 முன்பாக தான் அவருக்கு கல்லீரல் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி நேற்று மாலை மண்ணுலகை விட்டு பிரிந்திருக்கிறார்.